தாம மிராக்கல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை வட்டத்தில் அமைஞ்சக்கூடிய வத்தலகுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்திலிருந்து கொடைக்கானலுக்கு போகிற பேருந்து வழி பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வத்தலகுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேருந்து நிலையம் வந்து தேனி டு திண்டுக்கல் போகிற வழியில் தேனியிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துலையும் திண்டுக்கல்லிருந்து 34 கிலோமீட்டர் தூரத்துலையும் வந்து அமைஞ்சிருக்கு. வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து கொடைக்கானல் பேருந்து நிலையத்திற்கு வந்து பயண தூரம் வந்து 63 கிலோமீட்டர் வருது. நாம் வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு இப்போ நாம் தேனி டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையை வந்து அடைகிறோம். திண்டுக்கல் தேனி தேசிய நெடுஞ்சாலையை அடைஞ்ச பிறகு நாம் இங்கிருந்து அடுத்து 4 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கொடைக்கானல் ஃபாரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வத்தலகுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெயர் வந்து மருவு பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இங்கே காணப்படுற இந்த பகுதிகள் வந்து அதிக குன்று நிறைந்த பகுதிகளாகவும் முற்காலத்தில் இங்கே வெற்றிலை சாகுபடி அதிக அளவில் இருந்தாலும் இது வந்து வெற்றிலை குன்று அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. இது காலப்போக்கில் மக்களால் வெத்தலை குண்டு அப்படின்னு சொல்லி இப்போ வத்தலகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து நாம் இப்போது தேனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு 7 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நாம் இப்போது கொடைக்கானல் ஃபாரஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்ற ஒரு பகுதி அடைகிறோம். இந்த தேசிய நெடுஞ்சாலையில் நம்ம இங்கிருந்து வலது பக்கம் திரும்பி இங்கிருந்து கொடைக்கானல் அடிவார பகுதியை நோக்கி போக போகிறோம். நம்மளோட வத்தலகுண்டு முதல் கொடைக்கானல் வரையிலான பேருந்து வழி பயணமானது வத்தலகுண்டு பேருந்து நிலையத்தில் காலைல 8 மணிக்கு ஆரம்பித்து போய்கிட்டுருக்கு. வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து கொடைக்கானலுக்கு அதிகாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து பஸ் வசதி செய்யப்பட்டிருக்கு. வத்தலகுண்டு முதல் கொடைக்கானல் வரையிலான பேருந்து பயணத்தில் நம்மளுடைய பேருந்து இப்போது ஒரு 10 நிமிட தேனி இடைவெளிக்காக போகிற வழியில் உள்ள ஒரு ஹோட்டல் கடையில் வந்து நிறுத்தம் செய்யப்படுது. 10 நிமிட தேநீர் இடைவெளிக்கு அப்புறம் நம்முடைய பேருந்து பயணம் தொடங்குது. கொடைக்கானல் ஃபாரஸ்ட் பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து கொடைக்கானல் அடிவார பகுதிக்கு பயண தூரம் வந்து 6 கிலோமீட்டர் வருது. நாம் இங்கே போகிற வழியில் கோடார்பட்டி காமக்காதி அப்படின்னு சொல்ல சில பகுதிகளை வந்து கடந்து தான் போகணும். இங்கே போகிற வழியில் நம்மளால் இடது பக்கத்தில் வனத்துறைக்கு கட்டுப்பாட்டுக்கு அமைஞ்சக்கூடிய சோதனைச்சாவடியை பார்க்க முடியுது. வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து நம்ம கொடைக்கானல் அடிவார பகுதிக்கு போகிற வரைக்கும் நம்மளால் இங்கே இடையில ஒரு 5 பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது. இங்கே அடிவாரத்தில் நயாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது. இதுதான் வந்து இந்த வழியில் உள்ள கடைசி பெட்ரோல் பங்க். இங்கே பெட்ரோல் அடிக்கிறவங்க அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 30 கிலோமீட்டர் மலைகளை கடந்தால் தான் அடிக்க முடியும். பெட்ரோல் பங்கை கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே அமைஞ்சக்கூடிய சோதனை சாவடியை பார்க்க முடியுது. இங்கே 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சோதனையிட்ட பிறகு இங்கிருந்து கொடைக்கானல் மலைக்கு போக அனுமதிக்கப்படுது. வத்தலகுண்டு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானல் அடிவார பகுதியை அடைகிறோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் வந்து முழுக்க மலைப்பகுதிகளில் இருக்க போகுது. கொடைக்கானல் அப்படின்னு சேர்ந்த மலைப்பகுதி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 7000 அடி உயரத்தில் அமைஞ்சக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. கொடைக்கானல் அப்படின்ற இந்த மலைப்பகுதி வந்து மலைகளின் இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. கொடைக்கானல் மலைப்பகுதியை அடையிறதுக்கு நம்ம 3 வழிகளில் பயணம் செய்யலாம். அடுக்கம், வத்தலகுண்டு, பழனி, இந்த 3 வழிகளில் நம்ம பயணம் செய்வது மூலிமா வந்து கொடைக்கானல் மலையை அடையலாம். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பழனி டு கொடைக்கானல் பேருந்து வழி பயணம் போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். கொடைக்கானல் அடிவார பகுதியிலிருந்து நம்மளோட பயணம் இப்போ மலைகளில் கடந்து போய்கிட்டுருக்கு. இங்கே போகிற வழியில் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் அழகான இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிக்க முடியுது. நாம் இந்த அடிவார பகுதிகளிலிருந்து அடுத்து மஞ்சளாறு அணை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட் நோக்கி போய்கிட்டுருக்கோம். இந்த அடிவார பகுதியிலிருந்து அந்த மஞ்சளாறு அணை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வியூ பாயிண்ட்டுக்கு பயண தூரம் வந்து 6 கிலோமீட்டர் வருது. இந்த மஞ்சளாறு அணை திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் தேவதானப்பட்டி அப்படின்ற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த அணையோட நீர்மட்டம் வந்து 57 அடி உயரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த அணைக்கு நீர்வரத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மூலாறு, வரட்டாறு, தலையாறு அப்படின்ற பகுதிகளில் பெய்கின்ற மழைநீர்கள் வந்து மஞ்சளாறு வழியாக வந்து இந்த மஞ்சளாறு அணையில் வந்து சேமித்து வைக்கப்படுது. இந்த அணைகளில் சேமிக்கப்படுகின்ற இந்த நீரானது தேவதானப்பட்டி, செங்குளத்துப்பட்டி, கெங்குவாய்ப்பட்டி, கணவாய்ப்பட்டி, வத்தலகுண்டு, பழைய வத்தலகுண்டு, கரட்டுப்பட்டி, குன்னுவாரன் கோவில் அப்படின்ற சில பகுதிகளுக்கு பாசன வசதிக்காகவும் குடிநீர் வசதிக்காகவும் வந்து பயன்படுத்தப்படுது.
நம்மளோட இடது பக்கத்தில் நம்ம பார்த்துட்ருக்க இந்த அணை தான் வந்து மஞ்சளார் அணை. நம்ம அடிவார பகுதியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த மஞ்சளார் அணையோட முழு தோற்றத்தை பார்க்க முடியுது. மஞ்சளார் அணை வியூ பாயிண்ட் நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் ஒரு தலையாறு அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவியை பார்க்க முடியுது. இந்த அருவி தான் வந்து தமிழகத்தில் காணக்கூடிய மிக உயரமான அருவி. இதோட உயரம் வந்து 975 அடி. இது வந்து நம்ம தமிழகத்தில் முதலிடத்துலையும் இந்தியாவில் 6வது இடத்துலையும் இருக்குது. நம்மளோட வத்தலகுண்டு முதல் கொடைக்கானல் வரையிலான பேருந்து பயணமானது மலை குன்றுகளில் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. நாம் இப்போது மஞ்சளாறு அணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்லேருந்து அடுத்து பூலத்தூர் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த மஞ்சளாறு அணை வியூ பாயிண்ட்லேருந்து பூலத்தூருக்கு பயண தூரம் வந்து 7 கிலோமீட்டர் வருது. இந்த கொடைக்கானல் மலையானது தமிழகத்தில் காணக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலாத்தலமாக வந்து சொல்லப்படுது. இந்த கொடைக்கானல் மலைகளில் தூண்பாறை, குறிஞ்சி ஆண்டவர் கோவில், கோக்கஸ் வாக், அப்பர்லே குணா குகை, தொப்பி தூக்கிப்பாறை, மதிக்கெட்டான் சோலை, செண்பகனூர் அருங்காட்சியகம், 500 வருட பழமையான மரம், டால்பின் நோஸ், பயிர் சோலை, நீர்வீழ்ச்சி, அமைதி பள்ளத்தாக்கு, செட்டியார் பூங்கா, படகு இல்லம், வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சுற்றி பார்க்க ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து முக்கியமான இடமாக பார்க்கப்படுது. தலையாறு அருவி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு 7 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து இங்கே பூலத்தூர் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவு அடைகிறோம். இங்கேருந்து நம்ம வலது பக்கம் திரும்பி ஒரு 10 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து பூலத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தை அடையலாம். நம்ம அங்கேருந்து நேராக கொடைக்கானல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பூலத்தூர் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளிலிருந்து நம்ம அடுத்து வாழைகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பூலத்தூர்லேருந்து வாழைகிரிக்கு இடைப்பட்ட பயண தூரம் வந்து 5 கிலோமீட்டர் வருது. பூலத்தூர் பிரிவிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நம்ம வாழைகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தை அடைகிறோம். வத்தலகுண்டுலேருந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகிற வழியில் பார்க்குற முதல் மலை கிராமம் இதுதான். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே அதிகப்படியான வாழை மரங்கள் சாகுபடியை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வாழைகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் நம்மளால் வாழை மரங்களையும் மிளகு கொடிகளையும் பார்க்க முடியுது. வாழைகிரி பகுதிகளிலிருந்து நம்ம அடுத்து ஊத்து அப்படின்ற ஒரு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த வாழைகிரியிலிருந்து ஊத்துக்கு பயண தூரம் வந்து 5 கிலோமீட்டர் வருது. இங்கே போகிற வழியில் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் ஒரு அருவியை பார்க்க முடியுது. வாழைகிரி மலை கிராமத்திலேருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் ஊத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தை அடைகிறோம். ஊத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை கிராமத்தை அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளால் இங்கே அதிகப்படியான வீடுகளையும் கடைகளையும் பார்க்க முடியுது. கீழே அடிவார பகுதிக்கு அப்புறம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் இங்கே தான் நம்மளால் இங்கே வலது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்க்க முடியுது. இடைப்பட்ட தூரத்தில் எங்கே பெட்ரோல் பங்க் கிடையாது. ஊத்து அப்படின்ற இந்த மலைப்பகுதியிலேருந்து நம்ம அடுத்து பண்ணைக்காடு பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில் இங்கே அதிகப்படியாக வந்து சவுசவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்கறி வகைகள் வந்து அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுது. ஊத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ணைக்காடு பிரிவு அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். இங்கேருந்து நம்ம வலது பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து பண்ணைக்காடு அப்படின்ற மலை கிராமத்தை அடையலாம். நம்ம அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் நோக்கி போக போகிறோம். பண்ணைக்காடு பிரிவு அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மூளையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தை அடைகிறோம். இந்த பகுதிகளில் காணப்படுற இந்த மலை குன்றுகளில் பெய்கின்ற மழை நீரானது இந்த மூளையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆற்று வழியாக வந்து கீழே மஞ்சளாறு அணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அணையில் வந்து இந்த நீர்கள் வந்து நீர்த்தேக்க பகுதிகளில் செவிச்சு வைக்கப்படுது. மூளையாறு பகுதிகளில் நம்மளால் இங்கே அதிகமாக கொடிகள் வந்து படர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கொடிகள்லாம் வந்து சவ்சவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய்கறி வகை. இங்கே அதிக அளவில் இந்த சவ்சவ் வந்து உற்பத்தி செய்யப்படுது. சவ்சவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி வகையானது பெரும்பாலும் மலை குன்றுகளில் குளிர்ச்சியான பிரதேசங்களை மட்டுமே விளையக்கூடவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மூளையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம இப்போது வடகரை பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தை அடைகிறோம். வடகரை பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலேருந்து அடுத்து நம்ம பனிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம்.
வடகரை பாறை அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் பனிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி அடைகிறோம். நம்ம இந்த பனிக்கரை அப்படின்ற பகுதியிலேருந்து அடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மச்சூர் அப்படின்ற ஒரு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். வத்தலக்குண்டு முதல் கொடைக்கானல் வரையிலான பேருந்து பயணத்தில் நம்ம இப்போ பனிக்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிகளில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம பனிக்கரை அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம இப்போது மச்சூர் அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். இந்த மச்சூர் பகுதிகளில் சில வீடுகளையும் கடைகளையும் பார்க்க முடியுது. இங்கே கிராமப்புற வீடுகள் கொஞ்சம் அதிக அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது. மச்சூர் பகுதியிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே மயிலாடும் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியுது. இங்கிருந்து இந்த மலை குன்றுகளை பார்க்க ரொம்பவும் இயற்கையாக பிரம்மயமாக காட்சி அளிக்குது. மயிலாடும் பாறை அப்படின்ற அந்த வியூ பாயிண்ட்லேருந்து அடுத்து நம்ம குருசரடி அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த மயிலாடும் பகுதியிலேருந்து குருசரடி அப்படின்ற பகுதிக்கு வந்து பயண தூரம் வந்து 3 கிலோமீட்டர் வருது. குருசரடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் நம்ம பயணம் செய்யும் போது சாலையோர வலது மற்றும் இடது பக்கங்களில் அதிக அளவில் தைல மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள் வந்து மிக உயரமாக வளர்ந்துக்கிறத பார்க்க முடியுது. இதுக்கிடையில் இந்த சாலைகளில் பயணம் செய்யும் போது ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிற ஒரு ஃபீலிங்கை தருது. குருசரடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலேருந்து அடுத்து நம்ம பெருமாள் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி நோக்கி போக போகிறோம். இந்த குருசரடி அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து பெருமாள் மலைக்கு பயண தூரம் வந்து 3 கிலோமீட்டர் வருது. குருசரடி அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம இப்போ 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு பெருமாள் மலை அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். வத்தலக்குண்டு முதல் கொடைக்கானல் வரையிலான பேருந்து பயணத்தில் நம்ம இப்போது பெருமாள் மலை அப்படின்ற ஒரு பகுதிகளில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். நம்மளால் இங்கே அதிகப்படியான வீடுகளையும் சில கோவில்களையும் பார்க்க முடியுது. பெருமாள் மலை அப்படின்ற இந்த பகுதியிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே பழனி பிரிவு அப்படின்ற ஒரு பெயர் பலகையை பார்க்க முடியுது. நம்ம இங்கிருந்து வலது பக்கம் திரும்பி பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து கொடைக்கானல் மலையோட அடிவார பகுதியில் அமைஞ்சிருக்க பழனி பேருந்து நிலையத்துக்கு போகலாம். நம்ம பழனியிலேருந்து கொடைக்கானலுக்கு வர பேருந்து வழி பயணத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பழனி வத்தலக்குண்டு பிரிவிலேருந்து நாம் இப்போ கொடைக்கானல் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த பழனி வத்தலக்குண்டு பிரிவிலிருந்து கொடைக்கானல் பேருந்து பகுதிக்கு வந்து பயண தூரம் வந்து 10 கிலோமீட்டர். இந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா தலங்களுக்கு அடுத்தபடியாக அதிகம் பேசப்படுவது குறிஞ்சி மலர். இந்த குறிஞ்சி பூ அப்படின்னு சொல்கிறது 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்குது. இந்த மலைகளில் அதிகப்படியான பூக்கள் வந்து பூத்து குலுங்குறதால இங்கே உள்ள முருகன் கோவில் வந்து குறிஞ்சி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. வத்தலக்குண்டு மற்றும் பழனி பிரிவிலிருந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் கொடைக்கானலோட நுழைவாயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய சோதனை சாவடியை அடைகிறோம். சுங்கச்சாவடியை நம்ம கொஞ்சம் தூரம் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே ஒரு நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியுது. இந்த நீர்வீழ்ச்சி தான் வந்து கொடைக்கானலில் அமைஞ்சிக்கக்கூடிய வெள்ளி நீர்வீழ்ச்சி. இதோட உயரம் வந்து 50 அடி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுக்கு தண்ணீர் வரத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடைக்கானல் வந்து ஏரி வந்து நிரம்பி வழிஞ்சி ஓடுற தண்ணீர் தான் வந்து இந்த நீர்வீழ்ச்சி. வெள்ளி நீர்வீழ்ச்சி நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் அதிகப்படியான மரங்களை பார்க்க முடியுது. இதுதான் வந்து பேரிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகையை சார்ந்த மரம். இந்த மரங்களில் வந்து ஜூலை மாதங்களில் அதிகப்படியாக காய்க்கும்னு சொல்லி சொல்லப்படுது. கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கேரட், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், மலைப்பூண்டு, உருளைக்கிழங்கு, கருப்பு முள்ளங்கி, மிளகு, பீன்ஸ், காளான், பலாப்பழம், பேரிக்காய், அன்னாச்சி பழம், வெண்ணெய்ப்பழம் போன்ற விவசாயங்கள் வந்து அதிகமாக செய்யப்படுது.
வெள்ளி நீர்வீழ்ச்சி அப்படின்ற இந்த பகுதிகளிலேருந்து நம்ம அடுத்து சீனிவாசபுரம் அப்படின்ற ஒரு பகுதி நோக்கி போய்கிட்ருக்கோம். இந்த வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியிலேருந்து நம்ம 4 கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து நம்ம சீனிவாசபுரம் அப்படின்ற ஒரு பகுதியை அடையலாம். சீனிவாசபுரம் அப்படின்ற அந்த பகுதி நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் நம்மளால் இங்கே அதிகப்படியான வீடுகளை பார்க்க முடியுது. சீனிவாசபுரம் அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அடுத்து அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைஸ்கூல் ஸ்டாப் அப்படின்ற ஒரு பேருந்து நிறுத்தத்தை அடையிறோம். வத்தலக்குண்டு முதல் கொடைக்கானல் வரையிலான பேருந்து பயணமானது காலையில் 8 மணிக்கு வத்தலக்குண்டு பேருந்து நிறுத்தத்தில் ஆரம்பித்தது. அங்கிருந்து மலை குன்றுகள் வழியாக பல சிறிய கிராமங்களை கடந்து நாம் இப்போது கொடைக்கானல் நகரப்பகுதிக்கு வந்துட்டோம். நாம் இப்போது இங்கே ஹைஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் பயணம் செஞ்சிட்ருக்கோம். நாம் இப்போ இங்கிருந்து லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி போய்கிட்ருக்கோம். ஹைஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேருந்து நம்ம 1 கிலோமீட்டர் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கே கொடைக்கானல் லேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை அடையிறோம். கொடைக்கானல் லேக் அப்படின்ற அந்த பகுதியிலேருந்து நம்ம வலது பக்கம் திரும்பி ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து கொடைக்கானல் குறிஞ்சியாண்டர் கோவிலுக்கு நம்ம போகலாம். லேக் அப்படின்ற அந்த பகுதிகளில் வந்து ஒரு சிறிய ஏரியை பார்க்க முடியுது. இந்த ஏரிகளில் படகு சவாரி செய்கிற காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. லேக் பகுதிகளிலிருந்து நாம் இப்போது கொடைக்கானல் பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்ருக்கோம். லேக் பகுதியிலேருந்து 1000 மீட்டர் நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் நாம் இங்கே கொடைக்கானல் பேருந்து நிலையத்தை அடைகிறோம். வத்தலக்குண்டு முதல் கொடைக்கானல் வரையான பேருந்து பயணம் காலையில் 8 மணிக்கு வத்தலக்குண்டு பேருந்து நிறுத்தத்தில் ஆரம்பிச்சிது. சுமார் 1-2 மணி நேர பயணத்துக்கப்புறம் நாம் இப்போ வத்தலக்குண்டுலேருந்து கொடைக்கானல் பேருந்து நிலையத்தை வந்து அடைஞ்சாச்சு. வத்தலக்குண்டு பேருந்து நிலையத்திலேருந்து நாம் கொடைக்கானல் வர்றதுக்கு வந்து பேருந்து கட்டணமாக வந்து 55 ரூபாய் வந்து வசூலிக்கப்படுது. இதோட நம்மளுடைய வத்தலக்குண்டு முதல் கொடைக்கானல் வரையான பேருந்து பயணம் முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதுக்கப்புறம் நம்ம இங்கே கொடைக்கானல் உள்ள பகுதிகளை போய் சுற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஒரு நல்ல பேருந்து பயணத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிரக்கல் மீடியா. நன்றி, வணக்கம்.